விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனி அவங்களுடைய பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா பண்ண மிகப்பெரிய ஒரு விஷயங்க, அதுவும் அவருடைய தவறை உணர்ந்து செய்த மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். விஜய் ஆண்டனியோட மூத்த மகள் மீரா அவங்க இறந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் நாள் கூட ஆகலை, அதிலிருந்து உடனே மீண்டு அவருடைய திரைப்படத்துறைக்கு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பரவலாக பேசப்படுதுங்க. ஸோ இதை வச்சு வந்து அந்த படக்குழுவினர், இப்போ வந்து அவர் ரத்தம் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்து முடிச்சிட்டாரு, அதனோடய ட்ரெய்லரும் வந்துருச்சு, அக்டோபர் 6ஆம் தேதி ரிலீஸும் ஆக போகுது. ஸோ அந்த சிம்பதியை படக்குழுவினர் வந்து இந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. ஆனால் விஜய் ஆண்டனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து வந்திருக்காருங்க. இவ்வளோ கஷ்டத்துலேயே வந்து அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு விஜய் ஆண்டனி வந்திருக்காரு. ஸோ அதுக்கு படக்குழுவினர் வந்து நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மத்தியில் நடந்திருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 2வது பொண்ணையும் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு விஜய் ஆண்டனி. ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இப்போது மாறி இருக்குங்க. விஜய் ஆண்டனி ஏன் வந்து அவருடைய 2வது பொண்ணை கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் எல்லாருக்குமே இருக்குது. அதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவர் செஞ்ச தப்பு அப்படின்னு நினைக்கிறாருங்க. அதாவது அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப பிஸியான ஆட்களாக இருந்ததுனாலேயே என்னவோ அந்த பொண்ணு அவங்க கவனிக்க தவறிட்டாங்களோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்வுனால தான் அந்த மனுஷன் அவங்களுடைய 2வது பொண்ணை அவர் கூடவே வச்சுருக்காரு. இழந்ததுக்கு அப்புறம்தான் வந்து அதை அவரை உணரவும் செஞ்சிருக்காரு. அதனால தான் என்னவோ வந்து அவருடைய 2வது பொண்ணை அவர் ரொம்ப கூடவே வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரன்னோ தெரியலைங்க. இதுக்காக தான் வந்து அந்த பொண்ணை அவர் ப்ரெஸ் மீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு வகையான ப்ரமோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எந்தடி எப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா, இந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக இது மாதிரி விஜய் ஆண்டனி பண்ணாரா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. அதாவது நாம் கஷ்டத்தில் இருந்தாலும் நம்மளை நம்பி படம் போட்டிருக்கவங்க நட்டமாயிடக்கூடாது, அவங்களுக்கு வந்து நல்லது நினைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் விஜய் ஆண்டனி வந்து அவங்களுடைய மகளோட அந்த ப்ரெஸ் மீட்டை வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா பிஸ்னஸாக அப்படின்னா இல்லைங்க, தன்னால் வந்து மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து விஜய் ஆண்டனி பண்ண மிகப்பெரிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுதுங்க. சரி ரைட், இந்த ரத்தம் படம் அப்படின்றது சிஎஸ் அமுதன் இயக்கத்தில் உருவான ஒரு படம். சிஎஸ் அமுதன் அப்படின்றவர் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு மனுஷன். சிஎஸ் அமுதன் அப்படின்னா பல பேத்துக்கு யார் அந்த மனுஷன் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். ஆனால் அவர் எடுத்த படத்தை சொல்லும்போது டக்குன்னு வந்து ஞாபகத்துக்கு வரும், அவர் தாங்க சிஎஸ் அமுதன். அவர் எடுத்த படம் தமிழ் படம் அப்படின்ற ஒரு படம். தமிழ் படம் அப்படின்றது யாராலையுமே மறக்க முடியாத ஒரு படம். அந்த படத்தை எடுத்த டேரக்டர் தாங்க சிஎஸ் அமுதன். அவருடைய இயக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா இப்போ ரத்தம் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதில் விஜய் ஆண்டனியும் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் அப்படின்றது முழுக்க முழுக்க வந்து க்ரைம் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸை தாண்டி இந்த குற்றம் பின்னணி இதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இந்த க்ரைம்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க ஒரு ரிப்போர்ட்டராக அப்படின்றதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கதை. ஸோ இந்த கதையில் வந்து விஜய் ஆண்டனி வந்து மிக கொடூரமாக வந்து பயங்கரமாக வந்து நடிச்சிருக்காப்புல, அதில் ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரியுது. இந்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 6ஆம் தேதி ரிலீஸும் ஆக போது. அந்த படத்துக்கான ப்ரமோஷன் தாங்க இப்போது நடந்துகிட்ருக்கு. ஒருவேளை வந்து அந்த சிம்பதியை க்ரியேட் பண்ணி இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரியும் சில குற்றச்சாட்டுகளும் அவங்க மீது வைக்கப்படுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். விஜய் ஆண்டனி மேலே இருக்கக்கூடிய பரிதாபத்தினால் கூட இந்த படம்ன்றது மிகப்பெரிய ஒரு வசூலையும் கொடுக்கலாம் அப்படின்ற கால்குலேஷனில் படக்குழுவினர் வந்து இந்த படத்தை மூவ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி சந்தேகமும் நமக்கு இருக்கதாங்க செய்து. ஓகே, தோணும் முடிச்சுக்கிறப்போன்றது கிளம்புறது நான் சதீஷ் பா.